மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாநிலம் முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச நேரத்தில் வசூலிக்கப்படும் மின் கட்டணத்தில் 10% குறைக்க உள்ளதாக விடிய அதிமுக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி மின் கட்டணத்தை உயர்த்துவதாக தமிழக அரசு அறிவித்தது. மின் கட்டண உயர்வு தமிழக மக்களை பாதிக்கும் என எதிர்க்கட்சியினர் குரல் கொடுத்தனர். மின் கட்டண உயர்வை எதிர்த்து முதலில் குரல் எழுப்பிய அஇஅதிமுக தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. செங்கல்பட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கு பெற்று விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினார். ஆனால் திமுக அரசோ கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்கள் தெரிவித்த எதிர்ப்பையும் மீறி கட்டண உயர்வை அமல்படுத்தியது. கொரோனா வைரஸ் தொற்றால் தொழில் துறைகள் முடங்கி போய் உள்ள நிலையில் விடியா திமுக அரசு அமல்படுத்திய மின்கட்டண உயர்வு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பேரிடியாக இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு என்றும் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுத்து போராடும் பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தது. இந்த நிலையில் குறைந்த மின் இணைப்பு கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச நேரத்தில் வசூலிக்கப்படும் மின் கட்டணத்தை 25% இருந்து 10% குறைக்கலாம் என முடிவு செய்து உரிய கொள்கை வழிகாட்டுதல் வழங்க அரசு ஆணையிட்டுள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திதான் மின் கட்டணத்தை உயர்த்தியதாக கூறிய விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை முதலில் உயர்த்திவிட்டு மக்களின் கடும் கொந்தளிப்பை அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் மின்கட்டணத்தை மட்டும் சொற்ப அளவில் குறைக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருப்பது தொழில்துறையினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் கருத்தை கண்டுகொள்ளாமல் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்கட்டணத்தை 10% குறைத்துள்ள விடியா திமுக அரசு மின்கட்டண உயர்வை முழுவதும் திரும்ப பெறுமா என கேள்வி எழுந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக வாசுதேவன்.